உலகம் முழுவதும் வாழும் மக்கள் மத்தியில் சமத்துவத்திற்கான தேடல் பல்வேறு பரிமாணங்களில் மாற்றம் அடைந்து வருகிறது. அதில் ஒன்று உடையில் இருந்து சமத்துவத்தை ஏற்படுத்துவதுதான். மாணவர்கள் மத்தியில் சமத்துவத்தை போதிக்க வேண்டும் என்பதால் பள்ளியில் இருந்தே அதை ஊக்குவிக்கும் வகையில் மாணவ மாணவிகள் ஆகிய இரு பாலினத்தவரும் பள்ளி சீருடை ஒரே மாதிரியாக அணியும் வகையிலான நடைமுறை பல்வேறு மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் கேரளா மாநிலத்தில் ஆண் பெண் பேதத்தை அகற்றும் நோக்கில் மேல்நிலை பள்ளியின் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரே மாதிரியான சீருடையை அறிமுகப்படுத்தியிருக்கிறது கேரள அரசு. பள்ளி மாணவர்கள் மத்தியில் சமத்துவத்தை ஏற்படுத்தும் விதமாக கொண்டுவரப்பட்ட நடைமுறையை இங்குள்ள திராவிட கட்சிகள் தொடங்கி கம்யூனிஸ்டுக்காரர்கள் மற்றும் அவர்களுக்கு இடது கையாக இருக்கும் மதன் கௌரி போன்ற கிரிப்டோ யூடியூபர்கள் கேரளா பள்ளி மாணவர்களின் உடை கலாச்சாரத்திற்கு வரவேற்பு தெரிவித்தனர். கர்நாடக மாநிலத்தில் பெண்கள் பள்ளிக்கு ஹிஜாப் அணிந்து வந்துள்ளனர். பள்ளியில் மத அடையாளங்களை புகுத்தக்கூடாது என்ற நோக்கில் அதனை பள்ளி நிர்வாகம் அணியக்கூடாது என்றது. ஆனால் இந்த விவகாரத்தை இங்குள்ள அரசியல் கட்சியினர் அரசியலாக்கிக் கொண்டிருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக கேரள அரசு கொண்டு வந்த ஒரே மாதிரியான சீருடைக்கு ஆதரவு தெரிவித்த மதன் கௌரி போன்ற வாய் வியாபாரிகள் கர்நாடகா ஹிஜாப் விவகாரத்தில் முஸ்லிம் பெண்களின் உரிமையை அரசு பறிப்பதாக கூறி கருத்து தெரிவித்து வருகின்றனர்.